அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சீந்தில் கொடியின் நன்மைகள் மற்றும் அதன் ஆன்மீக பயன்கள் பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அமிர்தவள்ளி, சோமவள்ளி, சாகாமூலி, சஞ்சீவி, ஆகாசவள்ளி மற்றும் அமிர்தை, குண்டலி, அமிர்த கொடி போன்ற பல பெயர்களை கொண்டது இந்த சீந்தில் கொடிங்க. இதுக்கு வந்து அமிர்தை என்றால் அமிர்தம், அதாவது அழியாத தன்மையை கொடுக்கும் என்ற அர்த்தமும், வள்ளி என்றால் கொடி அப்படிங்கிற பொருள்படுங்க. எனவே இது வந்து அழியாத தன்மையை கொடுக்கும் என்ற அர்த்தத்தில் அமிர்தவள்ளி எனும் பெயர் இதுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் பொற்சீந்தில் என்ற இனமும் இருக்கின்றது. இந்த கொடியானது பல்லாண்டு வாழும் ஏறுகொடி வகையை சார்ந்ததுங்க. இதனுடைய இலையானது கிளிப்பச்சை நிறத்திலும் மேலும் இதய வடிவிலும் காணப்படுங்க. இதனுடைய இலை, தண்டு, இதை எல்லாவற்றிலுமே மருத்துவ குணமானது அதிகமாக இருக்குதுங்க. இந்த சீந்தில் கொடியானது காடுகளிலும் வேலியோர மரங்களிலும் படர்ந்து காணப்படுங்க. மேலும் இதனுடைய காய்கள் வந்து பச்சையாக இருக்கும், பழங்கள் சிவப்பாக இருக்குங்க. தீராத உடல் நோய்களால் அவதியுறும் நேரத்தில் உடல் நலனை மீட்டெடுக்க சீந்தில் கொடி போதுங்க. அதனாலேயே இதற்கு மூலிகை மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க இந்த சீந்தில் கொடிக்கு. இந்த சீந்தில் கொடியானது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயன்படுங்க. அதாவது அவர்கள் இந்த சீந்தில் கொடியை வந்து எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இன்சுலின் சுரப்பானது அதிகரிக்கும். மேலும் இரத்த சர்க்கரையின் அளவை வந்து இது கட்டுக்குள் வைக்க உதவுங்க. மேலும் இந்த சீந்தில் கொடியை நம்ம பயன்படுத்துவதால் எலும்புகளுக்கு இது வந்து ஊட்டத்தை கொடுக்குங்க, எலும்புகளின் வலிமையும் அதிகரிக்குங்க. இதனால் வந்து நீங்கள் எவ்வளவு வயசானாலும் நல்ல ஒரு பலத்தோடு இருக்கலாங்க. மேலும் இந்த சீந்தில் கொடியானது கேன்சருக்கு ஒரு நல்ல மருந்துங்க. சீந்தில் கொடியிலிருந்து பெறப்படும் சீந்தில் சர்க்கரை அப்படிங்கிற மருந்து தோல் நோய் முதல் நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் முதல் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க. பனிக்காலத்தில் ஏற்படுகின்ற சளி மற்றும் காய்ச்சல், தலைபாரத்துக்கு சீந்தில் சாரோட கற்பூரவள்ளி சாரும் மிளகுத்தூளும் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சளி தொந்தரவானது முற்றிலும் குறையும். இந்த சீந்தில் கொடியை வந்து நீங்கள் மருந்தாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி கம்மியாகுங்க, அப்புறம் கண் பார்வை திறனையும் இது மேம்படுத்தும். மேலும் காய்ச்சல் மற்றும் சளி தொந்தரவு நீங்கும். இது வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா மலச்சிக்கல் தீரும். மேலும் இந்த சீந்தில் கொடையை வந்து காய வச்சு நீங்கள் பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவ்வளவு நன்மைகள் தருகின்ற சீந்தில் கொடியின் ஆன்மீக பயன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. சித்தர்கள் சொல்லிய சீந்தில் கொடி சூட்சும ரகசியம் என்னவென்றால், இது பணப்பிரச்சனைக்கு தீர்வு தருங்க. இந்த சீந்தில் கொடி தினமும் பணப்பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சீந்தில் கொடியின் விழுதுகளை எடுத்து வட்ட வடிவில் சுற்றி அவர்களுடைய மணி பர்ஸில் வச்சுக்கிட்டாங்கன்னா கட்டாயமாக பணவரவு அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. மேலும் அவர்களுடைய தேவைக்கேற்ப பணவரவு இருக்குங்க. இது மாந்திரிகத்திலும் பயன்படுத்தப்படுகின்றதுங்க இந்த சீந்தில் கொடி. இப்படி நம்முடைய மணி பர்ஸில் எப்போவுமே பணவரவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த சீந்தில் கொடியின் விழுதை எடுத்து வட்ட வடிவத்தில் சுற்றி உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. இந்த சீந்தில் கொடியின் விழுதுகளை வந்து நீங்கள் வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே பறிக்க வேண்டும். இந்த விழுதுகளை மற்ற நாட்களில் பறித்தால் அது நமக்கு நன்மை தராது. அது எந்த நாளில் பறிக்க வேண்டும் என்றால் தைப்பொங்கலுக்கு முந்தைய நாளான காப்பு கட்ட அன்னைக்கு தாங்க போய் இந்த விழுதுகளை பறிக்க வேண்டும். அதுவும் மாலை வேளை, அதாவது ஒரு 4:30 மேலே போய் அதுக்கு வந்து சாப நிவர்த்தி செஞ்சு, அதாவது மஞ்சள் தண்ணீரை ஊற்றி தீப தூபம் காமிச்சிட்டு அப்புறமாக அந்த சீந்தல் கொடியின் விழுதுகளை வந்து நீங்கள் பறிக்கணும். அப்போத்தான் இதுக்கு வந்து அது முழுமையான பலன் கிடைக்கும். பர்ஸில் வச்சிருக்கிற சீந்தில் கொடியின் விழுதானது மிகவும் காய்ந்து விட்டால் அதை எடுத்துகிட்டு மீண்டும் மற்றொரு விழுதை வந்து வட்ட வடிவில் சுற்றி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிலையான பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இது வந்து சித்தர்கள் சொல்லிய சூட்சும பரிகாரங்க. இவ்வளவு நன்மைகள் தரும் சீந்தில் கொடியை நம்ம முறையாக பயன்படுத்தி பலன் பெறலாம். மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.